நான் அப்படி நகைச்சுவை நடிகனாருக்கப்போ நான் ஒரு நாள் கூட அப்படி இருந்ததே இல்லை. ஓகே, வண்டியை போட்டு பிச்சுக்கிட்டே தான் போய் கேமரா கிட்ட வர்ற வரைக்கும். ஆனால் இங்கே வர்றப்போ ஃபுல் எம்டியாக வந்தேன். ஒரு கரடி இருக்கு இல்லையா, அந்த கரடி நாங்களும் எதாவது ரொம்ப வருஷமாக பார்க்குறோம், அது வாடகை இருக்குது, நாங்களும் அதை விரட்டுறதுல எதெல்லாம் வச்சு அடித்து பார்க்குறோம், அது போகாது. அப்போ ஆளை கடிக்கமா கடிக்கவெல்லாம் செய்யாதுங்க, நம்ம வள வளம்னு எதாவது பேசினோம்னா நேராக ஒரு கிட்ட வந்து சப்புன்னு கண்ணுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு மண்டையில் ஒரு தேங்காய் தூக்கி செவத்தில் அடித்து அப்படி இருக்கும். அப்படி தான் அது நினச்சது, அப்படி தான் அது அறுக்க வேண்டியது. ஆனால் நாம் போய் கையில் அப்படி வச்சுட்டேன், அதனால ஒன்றும் அகலப்பட்டு இங்கே தான் உள்ள ஒரு அஞ்சு தையல், ஓகே, அஞ்சு ஆறு தையல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எலும்பு லேச உள்ள கொஞ்சம் உடஞ்சிருச்சு. பார்த்தா சர மணிக்கு அப்புறம் ரோப்பு கட்டாயிருச்சு, அப்படியே போயிடுச்சு வண்டி பின்னாடி ஒரு 20 அடி உள்ளே போயிடுச்சு. படாதுல அம்பளை தப்பி ரிவர்ஸ்லேயே சர்றன்னு அப்படி பார்த்து டம்முன்னு போய் வந்துருச்சு. வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான ஒரு படம், ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னி இருக்குல்ல சார், ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமெடி ஆக்டராக ஒரு திரைத்துறைக்குள்ளே வரீங்க, அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஒரு ஜாலியான சூரியா தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். எப்படின்னா ஒரு டைமிங் காமெடி, ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு கிராமத்து சைடில் இருக்கிற ஒரு சூரிய, திடீர்னு அந்த சூரிய வந்து அப்படியே மாறி ஒரு ஒரு கடைநிலை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ரொம்ப செட்டிலான ஒரு கதாபாத்திரம், ஒரு அழுத்தமான ஒரு ரொம்ப ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு லைட்டான ஒரு இது, இந்த மாற்றம் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை பொதுவாகவே நகைச்சுவை நடி நான் நினச்சிக்கிறேன் அப்படி நகைச்சுவை நடிகர்ன்ற ஒரு பக்கம் நகைச்சுவை நடிகை, இந்த பக்கம் கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஸோ இதிலேருந்து இங்கே மாறுறது கஷ்டம் நினைப்பாங்க. என்னை பார்த்தா ஒரு நல்ல நகைச்சுவை நடிகன் அவனால் எந்த கேட்ட கொடுத்த நடிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இருக்கிறது. நான் நகைச்சுவை நடிகன் அது மட்டும்தான், நகைச்சுவை நல்லா நடிக்கிறவன் எதை கொடுத்தா நடிச்சிருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த நகைச்சுவை கட்டி எமோஷ்னலாக இப்படி சட்டில் நடிக்க ரொம்ப நல்ல ஆசை எனக்கு, அது எனக்குள்ள அது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அந்த மாதிரி நடிக்க ரொம்ப நல்ல ஆசை. ஸோ சேர்ந்து கூட சொல்லுவாப்பில் அடிக்கடி மாமா இல்லை மாமா நீ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு நிறையா சொல்லுவாப்பில் என்னை பற்றி. எனக்கு அப்படி இருந்து காமெடியாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே கடந்த 5-6 வருஷமாகவே எனக்கு கதை நாயகனாகிற வாய்ப்புகள் நிறையா வந்துச்சு. நடிச்சிருந்தேன் நான் ஒரு 10 படம் நடிச்சிருப்பேன், அதில் ஓகே அங்கே அவ்வளோ வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனால் எனக்கு அது என்னன்னா ஒரு இங்கிட்ட ஒரு காமெடி நடிகன் அடுத்த ஒரு படமும் எனக்கு கேட்டு வர்ற படமும் என்கிட்ட சொல்லப்பட்ட கதையும் அதே நகைச்சுவை நடிகனாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஓகே, அதே காமெடி இங்கே தான் பண்ணுறாரு ஹீரோ, அதுவே தான் அங்கேயும் இங்கே ஹீரோக்கள் பண்ணுறோம், அங்கே ஹீரோ இல்லாமல் முழு நேர படத்தில் சூர்யா இருக்க மாதிரி ஃபுல் காமெடி அதே பஞ்சு அதே மாதிரி அப்படி நிறையா வந்துச்சு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓகே, அது எங்கே பண்ணிகிட்டு இருக்கமே கதை நான் போகிறப்போ ஒரு கதை சார்ந்து ஏதாவது நடித்தா அது கேரக்டராக கதை சார்ந்து நடிக்கிறேன் ஒரு ஆசை ஒன்று. அப்புறம் நம்ம அப்படி நம்ம பண்ணுற படங்கள் அது போய் ஜனங்களுக்கு போய் சேரணும், அப்படி ஒரு பிளேஸில் தான் நம்ம போய் நம்ம நடிக்கணும் அப்படின்றத இயக்குனர் நடிக்கின்றது ரொம்ப நல்லா. அது ஒரு கொஞ்சம் அந்த நேரத்தில் அது கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு நினைக்கிறேன். அது அப்படி இருந்ததுனால என்ன தெரியல, அதெல்லாம் நான் பண்ணாமே இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு எதிர்பார்த்தல எதிர்பார்க்காத ஒரு இயக்குனர் வெற்றிமாறன் கிட்டேருந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அதில் நான் நடித்தேன். இன்னைக்கு விடுதலைங்கிற படத்தில் ஒரு கதை நான் வந்து உட்காந்து. அந்த ஹோம்ஒர்க் எப்படி சார் இருந்துச்சு? இப்போ நீ ஜாலியான ஒரு சூரியனில் இருந்து இந்த செட்டிலான ஒரு நடிப்பு ஃபுல்லாகவே ஃபேஸ் ரியாக்ஷனில் தான் எல்லாத்தையும் கடத்தணும், ஒரு அப்பாவியான ஒரு ஒரு கேரக்டரு குணர் சார்ன்ற ஒரு பிசி ஒரு டிரைவர், அந்த அதுக்கான ஹோம்ஒர்க் என்ன பண்ணீங்க, அது எப்படி இருந்துச்சு? அந்த இல்லை ஹோம்ஒர்க் முடிச்சேன்னா நான் அந்த பீஸு கேட்டு ஒரு போலீஸ்காரனா இப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றதில் நான் கவனமாக இருந்தேன். அதுக்கு என் உடம்ப நான் மெயின்டைன் பண்ணி இருந்தேன். ஸோ ஃபிட்னஸாக இருக்கும்னு சொல்லிட்டார் சாரு அண்ணன், அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்ட முடியும். மற்றவர்கள் நடிப்புக்கான நான் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணவே இல்லை. ஆரம்பத்தில் வெற்றிமாறன்கிட்ட போய் நடிச்சிருமான்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு, ஏன்னா நம்ம கிட்ட காமெடி என்ன நடிச்சிருக்கோம் அங்கிட்டு பண்ணுவோம்னு. ஏன்னா எனக்குள்ள நம்பிக்கைக்கு நடிச்ச நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் வெற்றிமாறன்கிட்டன்றப்போ ஒரு சின்ன இது இருக்குது, அவர் வேறு மாதிரி ஒன்று எதிர்பார்ப்பார், அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடிச்சிருவோமா இருக்கு. ஏன்னா ஒரு நாலு பஞ்சம் போட்டிருப்போம், ரெண்டு ரியாக்ஷன் போட்டிருப்போம் அப்படின்னு பண்ணியிருப்போம். இருந்தாலுமே ஒரு இயக்குநர்கிட்ட போகிறப்ப நமக்கு தைரியம் இருந்தாலும் கூட இவர் சொல்கிறது இவரை திருப்திப்படுத்திடுவோமான்ற ஒரு சின்ன டவுட் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சு. அப்புறம் போய் அதே மாதிரி நான் நடித்து முதல் நாள் 2 நாள்ன்றப்ப வழக்கமான சூரிய அங்கங்கே நான் பண்ணேன். அப்போ நீட்டாக கூப்பிட்டு சொல்லிட்டாரு, சூரி நடிக்கவே வேண்டாம், ஓ எதுவும் பண்ணுவேன்னா அவன்னா
சொன்னதை மட்டும் உள்வாங்கிட்டு அந்த கேரக்டராக நீங்கள் உள்வாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் நடிப்பு வெளில வந்துடும், நடிப்பு வந்துடும். நம்ம அதுக்காக நம்ம நினச்சி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கேரக்டரை மட்டும் உள்வாங்க அப்படின்னாரு. அவர் சொன்னோம்னா அதுக்கு அடுத்து 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 அதை ஆரம்பம். ஆனால் அந்த காமெடி ஸ்டோரி வந்தாரா இந்த இதில்? முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்தாப்புல. ஓகே, நம்மள என்னம்மா பங்காளி, வணக்கம் பங்காளி, என்ன பங்காளி, நம்மளை விட்டீங்க பங்காளின்னு வந்தாப்புல. அப்புறம் பேசி கீசி அவரை கொஞ்சம் ஓரமாக கொண்டு ஒரு மரத்து நிழலில் வந்து, ஜி இங்கே உட்காந்து சாப்பாடு வரும் ஜி, மத்தியானம் சாப்பிட்டு நீ குந்தனாப்பு சா கேட்க வச்சு தூங்குங்க ஜி, இது கொஞ்சம் வெற்றிமாறன சூட்டிங்க ஜி, கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ உள்ளே உள்ளே வந்து லைட்டை கையக்கால ஆட்டுற வர்றீங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு உள்ளே வந்து அப்படி கழட்டி கொண்டு ஜியை ஓரமாக மரத்தில் தொங்க விட்டாச்சு. வராஞ்சி வேறு மாதிரி ஒரு ஏரியா போயிட்டுருக்கு, கொஞ்சம் போகிஞ்சி இங்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விட்டுமே ஏதோ கொஞ்சம் மூணு வேலைக்கு கொஞ்சம் ஓடிஞ்சி கொஞ்சம் இருங்க ஜீன்ட்டேன் தலையில் இருந்துக்கிட்டாப்புல. அவ்வளோதான் மறுநாள் வந்து குமரேசனாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அப்புறம் இன்னொன்று விஷயம், வெற்றிமாறன் அவர் எதிர்பார்க்குற நடிகை நான் உள்ளே போனதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட நான் இன்னைக்கு எப்படி நடிக்கணும் அதுக்கு என்ன மணக்கணும்னு பண்ணதே கிடையாது. ஜீரோவாக இருந்தேன், ஜீரோ. அந்த அவர் சொல்லிக் கொடுத்த ஃபஸ்ட்டு அவரோட மீட்டரை தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்ன எந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாருன்ற புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக கேமரா கிட்ட வந்து டைரக்டர் சொல்கிற வரைக்கும் செம்ம ஜாலியாக நான் அப்படி நகைச்சுவை நடிக்கிறதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட அப்படி இருந்ததே இல்லை. வண்டியை போட்டு பிச்சுக்கிட்டே தான் இப்போ கேமரா கிட்டே வர்ற வரைக்கும். ஆமாம், இது இது ஓகேவா, இது இந்த பஞ்சு ஒரு கொட்டாமல் அந்த பஞ்சு ஒரு கொட்டாக இந்த சீனு சொன்னோம்னா டேரக்டர் ஏற்றுக்குருவாங்களா, இது ஹீரோ கிட்ட சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா, இப்படி தான் இருந்தேன். ஆனால் இங்கே வர்றப்போ ஃபுல் எம்டியாக வந்தேன், வந்து கேமரா கிட்ட வந்து அப்படி சொல்லுவார் சொன்னதை நடிச்சுட்டு போயிடுவேன். ஓகே, அவர் அதே தான் அப்படி நம்ம பண்ணுறப்போ கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்தை லைட் அப்படி கரெக்ட் பண்ணிட்டு போவார். வந்து கட்டு சொன்னதுக்கப்புறம் டிவியில் வந்து பார்க்குறப்ப நம்ம டோட்டலாக வேறு மாதிரி ஒரு நடிகை நான் தெரியும். வெற்றிமாறனே தனுஷா சார் அப்படின்றது வந்து சென்னை சூப்பர் சிங்கர் சேப்பாக்க ஸ்டேட் மாதிரி ஹீரோ. அவங்க 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 ஆதிக்கம் செலுத்துன்னு செலுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கிரவுண்ட் அது அப்படின்னு அந்த மாதிரி தனுஷா நடித்து வெற்றிமாறன இயக்கத்தில் அப்படி ஒரு களத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அங்கே போய் நம்ம போயிட்டு எப்படி ஒரு 10% நம்ம திருப்திப்படுத்திட மாட்டோமா, உள்ளே நம்பிக்கை தான் வெளியே வச்சுன்னா பயம் இருக்கும்ல. ஆனால் பட் அதுக்கு ஒரு டைம் இருக்கும் அப்படின்னா மட்டும் புரிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே நம்ம நல்லா பண்ணிட்டோம் நம்ம. இல்லை இல்லை, மூணாவது நாளே எனக்கு வந்துருச்சு. நான் அண்ணன் சொல்கிற நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் சொன்னதை நான் பண்ண முடியலைன்றதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு அண்ணன் சொன்னதை ஓரளவுக்கு நான் நெருக்கியை பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த சீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது ரொம்ப ஃபிட்னஸாக கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா அது எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. மலையில் மேலே ஏறி நாங்கள் ஒரு டெய்ல ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ள காட்டுக்கு நடப்போம் நடப்போம் மேலே ஏறி திருப்பி 3 மணி நேரம் நடக்கணும். ஆமாம், 3 hours நாங்கள் குறிப்பிட்டிருந்தேன் வண்டி போங்க, அதுக்கப்புறம் வண்டி போகாது. மேலே ஏற 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 அந்த லைட்டு குறைஞ்சி டீப்பான ஃபாரஸ்ட்டில் போயிடுவோம், சன்லைட்டை பார்க்குறதே கஷ்டமாயிடும். பகலில் போய் 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 அங்கே ஒரு 3 hours நைட்டுக்கு வந்துட்டு மாதிரி ஃபீல் ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணி தான் இருக்கும். சன்னு உள்ளே வரதே கஷ்டம். அது சேர்த்து மழை வர மாதிரி கிளைமேட்டு மாறப்போ பார்த்தீங்கன்னா மேகம் கருக்கிறப்ப நைட்டு 12 மணி மாதிரிலாம் ஃபீல் ஆகும். நம்ம ஐயோ டைம் என்ன அமெரிக்காவில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ளே உள்ளே போய் ரொம்ப டேஞ்சராக நடக்கும் அந்த இடம். ஆமாம் ஆமாம், இல்லாத பாம்பு கிடையாது, இல்லாத பூச்சி கிடையாது, அவ்வளோ ரிஸ்க்காக நடக்கும். அதுக்குள்ளே போயிட்டு வரப்போ கரடியெல்லாம் இருந்த மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமாம், அதில் அந்த சத்தியங்குளம் அந்த ஊருக்குள்ளே அந்த காடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப். அந்த சல்லியம் வந்துருக்கும் நினைக்கிறேன், சில ஊருக்குள்ளெல்லாம் போய் 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 அங்கெல்லாம் ஷூட்டிங் எடுக்கிற பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து புலி இருக்குது, அங்கங்கே எச்சரிக்கை சிலெல்லாம் போட்டிருக்கும். ஆனால் பார்க்குறப்ப எல்லாம் சொல்லுவாங்க ஊருக்காரங்க இல்லை இல்லை இங்கிட்ட பயப்பட மாதிரி எதுவும் இல்லை, சில இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கேமராமேன் வேல்ராஜ் சார் மட்டும் எப்பயுமே தன்னை அலாட்டாக இருப்பாப்புல, ரொம்ப சுறுசுறுப்பான ஆள். ஆனால் ஒருத்தர் அப்படின்னா கூட 10 அடி தள்ளி போய் நின்றுவார் அப்படிப்பார், அப்படிப்பார் அஸ்டண்டே அஸ்டண்டே வாங்கடா சுத்தங்கடான்னு. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எப்படி அந்த எஸ்கார்ட் இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படி அலாட் ஆவார் அவர், தைரியமான ஆள் கூட. ஆனால் அந்த விஷயத்தில் என்ன எவ்வளோ தைரியமானாலும் மிருகங்கள்கிட்டனா இருக்கு அப்படி இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு ஊர்க்காரை கூப்பிட்டார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் லோக்கலில் வேலை செய்யறதுக்கு ஊர்க்காரங்க வச்சுருந்தார் அங்கே லோக்கல் ஆளுகளை. அவங்ககிட்ட அந்த பெரியவட்டை கூட கேட்பார், ஐயா அங்கே கரெக்டாக சொல்லுங்கள் இங்கே என்னென்ன மிருகம் இருக்குது, என்னென்ன இங்கே மிருகங்களும் பெருசாக பயப்படுற மாதிரிலாம் உயிர்காபத்தான எந்த மிருகம் இங்கே எதுவுமே இல்லையா அப்படியா? கரடி இருக்குன்னு சொல்லுங்க. கரடி இருக்கீங்க, அதில் இந்த இடத்துல ஒரு கரடி இருக்கீங்கயா, அந்த கரடி நாங்களும் எதாவது ரொம்ப வருஷமாக பார்க்குறோம், அது வாடிக்கை இருக்குது, நாங்களும் அதை விரட்டுறதுக்குலாம் எதெல்லாம் வச்சு அடித்து பார்க்குறோம், அது போகாது. வருங்க மண்ணை தோண்டி இருக்க கிழங்கு
நேரத்தையும் சாப்பிட்டு போயிடுவேன். அப்போ எதுவும் ஆள் கடிக்கமா கடிக்கவும் செய்யாதுங்க. நம்ம பல பலவன் எதாவது பேசினோம்னா நேராக வர கிட்ட வந்து சப்புன்னு கண்ணத்தை ஒரு அடி அடிச்சுட்டு ஓடி அதுவாட்டு நடந்து போயிட்டே இருக்கும். எதுவும் பேசாது, நம்ம அடியை வந்து சைலண்டாக நிற்கணும், எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது அவர் சொன்னோடனே கேமராமனுக்கு பின்னாடி இருந்தவங்க அஷ்டம் தான் ஓடிட்டாங்க சிரிச்சுட்டு. அது அவர் திரையை பார்த்தா இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் முன்னாடி சிரிக்கவே மாட்டாங்க. அந்த பெரிய ஒரு சொன்னோடனே சிரிப்பு அடக்க முடியாமல் அப்படியே இருந்தாங்க விடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் லைட் எது பண்ணாலும் அஞ்சு ஆறு பேர்த்தில் ரெண்டு பேர்த்துக்கு என்ன வேலைனா இல்லை என் பக்கத்து பின்னாடி இருந்த ரைட்டு ஒருத்தர் லெஃப்ட் ஒருத்தன் ஏதாவது சின்ன உருவத வந்தால் கூட டபக்குன்னு என்ன பண்ணணும், ஓடிடணும் சார், குன்று என்ன கூட கூட்டிட்டு ஓடணும் எனக்கு கலர் ஆனால் அந்த அலாட் பண்ணுறக்கு ரெண்டு பேர்த்த வச்சுருப்பாரு அப்படி பாடி அந்த கரடி இருக்காமா. ஓ ஆனால் கடைசி வந்துச்சு அது எப்பயாவது இல்லை நாங்கள் இருக்கி வரல, ஆனால் இப்போ வந்துச்சுடுவாங்க. இப்போ நீங்கள் வரக்கு முன்னாடி இப்போ உங்கள் மாமா வந்துட்டு போன மாதிரியே சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் வரக்கு முன்னாடி தாங்க வந்துட்டு டேரக்டர் இல்லைங்க அந்த கரடி வந்துட்டு போச்சுக்கிட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நேற்று முடிச்சுட்டு போய் நீங்கள் போன ஆப்பில் வந்துருச்சுங்கன்றாங்க. இதான் இந்த வாழை மரத்தை தோண்டி போட்டு பறிச்சுவாங்க, இந்த கிழங்கு சாட்டி பறிச்சுவாங்க, என்னையா பிடிச்சி அது ஒன்றும் பண்ண சார் நான் சொல்கிறேன் அதாங்க பேசாதீங்க, அது வர்றப்ப கச கச கசன்னு பேசாதீங்க, நேரம் வந்து சப்புன்னு ஒன்று அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த கரடி என்ன மாதிரி அந்த கரடிக்கு அப்படி என்ன கோபமாக தெரியல. ஆமாம் ஜெனூனான கரடி நினைக்கிறேன் கடிக்காது எது பண்ணாதுன்றாங்க. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு ஷாட்டில் வந்து இந்த ஓட்டில் உருண்டு வந்து இது பண்ணியிருக்கு, அப்போ உங்கள் தலையில் அடிபட்டு ஸ்கேன்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அது அது எப்படி சார், அது அது ரோப் அறந்துருச்சு, அது ஆக்சுவலாக என்ன நடக்கும் இல்லை ரோப் இதாக இல்லை, அது அந்த கணக்கு மிஸ் ஆயிடுச்சு. மேலேருந்து இழுக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-40 பேர் டோட்டலாக போயிட்டுருச்சு. அந்த இன்னொரு பக்கத்தில் 20 பேர் ஆப்போசிட் ஒரு பக்கம் ரோப் பிடிச்சிருக்குன்னு, இந்த பக்கம் ஆப்போசிட் ஒரு 20 பேர் ரோப் பிடிச்சிருக்குன்னு. அப்போ மேலே ஓடி போய் ஏறி ஜம்ப் பண்ணி அந்த ரோட்டில் சரண்டு வர்றப்ப அப்படி இழுக்கிறதில்ல எது கம்யூனிகேஷன் மிஸ் ஆகி எப்படியோ மிஸ் ஆகி நம்ம பிளான் பண்ண ரூட்டை போகாமல் ஃபாஸ்ட் இடத்துல வேற போய் செவத்தில் போய் அடிச்சிருச்சு. டம்டு செவத்தில் அடிச்சதில் நல்ல வேலைக்கு அது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு தெரியும், மண்டையில் ஒரு தேங்காய் தூக்கி செவத்தில் அடித்து எப்படி இருக்கும் அப்படி தான் அது நினச்சது. அப்படி தான் அது ஆயிருக்க வேண்டியது. ஆனால் நான் போய் கையில் அப்படி வச்சுட்டேன், வச்சதுனால ஒன்றும் ஆகல. பட்டு இங்கே தான் உள்ள ஒரு அஞ்சு தையல், ஓகே ஒரு அஞ்சு ஆறு தையல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எலும்பு லேச உள்ள கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அப்புறம் காலில் ஒரு ஒரு அஞ்சு நாலு தையல், அது அது வேற ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சு, வண்டி உளுந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து மீண்டு வந்தீங்க. ஆமாம் அது ஒரு நைட் ஷூட்டிங், அது நைட் ஷூட்டிங்கில் வண்டி ரிவர்ஸ் எடுக்கணும், ரிவர்ஸ் சர்ரன் ரிவர்ஸ் எடுத்து வேகமாக வந்து சர்ற வேகமாக திரும்பி இப்படி இப்படி ஒரு ஒரு பெரிய பள்ளத்தா பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துக்கிட்ட போய் வண்டி போய் நிற்கணும், ரிவர்ஸை வேகமாக எடுத்து நான் போய் நிற்கணும். அதுக்கு அந்த ரோப்பு கட்டியிருந்தாங்க. மாஸ்டருக்காக பீட்டர்கின்னா இருக்கட்டும் சிவா மாஸ்டர் இருக்கட்டும், ஒரு மாஸ்டராக எவ்வளோ சேஃபாக என்ன பண்ணுமோ அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி சில நேரத்தில் நடந்தது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஜீப்பை ரிவர்ஸ் எடுத்து போய் இந்த பள்ளத்துக்கிட்ட நிற்கணும் இப்படி, அது வரைக்கும் இந்த ரோப்பு கட்டியிருக்காங்க மரத்தில் கரெக்டாக போய் நின்று அந்த அங்கே நின்றோன்னா ரோப்பு டைட் ஆகிடும். இதுதான் கணக்கு, ஒரு டேக் போட்டு ரெண்டாக டேக் முதல் ஓகே ஆச்சு, ரெண்டாவது கொஞ்சம் வேகமாக போகண்டாங்க வண்டியை டேட்ஸ் சொன்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பாடுகின்றாரு. பார்த்தா சர்ற மணிக்கப்புறம் ரோப்பு கட்டாயிருச்சு, அப்படியே போயிடுச்சு வண்டி பின்னாடி ஒரு 20 அடி உள்ளே போயிடுச்சு. பள்ளத்தில் அவன் பள்ளத்தை அப்படி ரிவர்ஸ்லேயே சர்றன் அப்படி பார்த்து டம்முன்னு போய் வந்துருச்சு. ஆனால் அதுக்குள்ளேயும் மாஸ்டருக்கு சேஃப்டிக்கு ஒரு வேலை அப்படின்னு உள்ளே சில பெட்டு கிட்ட உள்ளே போட்டிருந்தாங்க. ஆனால் அது நீர போய் டம்முன்னு குத்திருச்சு, குத்தி பண்ணிக்கிறி பண்ணிக்கிறி எல்லாம் ஓடி நான் அப்படி முடிச்சு பார்க்கப்ப என் முன்னாடி எல்லோரும் இப்படி கேமரா வெட்டி பார்த்து முடிக்கிறாங்க, எல்லோரும் இப்படி நிற்கிறாங்க நடிக்கிறவங்க ஒட்டு மொத்தப்பரும் இப்படி நிற்கிறாங்க. ஃபைட்ரஸ்லேருந்து நடிகர்களுக்கு எனக்கு அப்புறம் தெரியுது, எனக்குன்னு அவங்க சொன்ன பாயிண்டில் நம்ம நிப்பாட்டிட்டோம்ன்ற மட்டும் எனக்கு தெரியுது, கரெக்டாக நிப்பாட்டும் இவ்வளோ கேப்பில் வந்து விழுந்தோம்னு எனக்கு தெரியல. என்ன எல்லாருக்கும் பார்த்தா சீப்பு இப்படி நிற்கிது, தலையில் நிற்கிது இப்படி இப்படி நிற்கிது, ஒரு முக்கால்வாசி இப்படி நிற்கிது. பார்த்து நல்ல பள்ளத்தில் இருக்க மார்க் அங்கே நிற்கிது, இங்கே வந்து விழுந்துருக்கேன். ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றும் இருந்தாங்க, அந்த ஜீப்பை கண்ணாடியில் உடஞ்சிருச்சு எல்லாம் போச்சு. அப்புறம் திருப்பி லாரியை வர வச்சு ரோப்பு வச்சுட்டு இந்த மாதிரி அங்கங்கே நிறையா நடந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துட்டு தம்பி சிவகார்த்திகேயன் என்ன சொன்னார், நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுருந்தார். குறிப்பிட்டு அந்த தலை வந்து குப்பரை வந்து இந்த ஓட்டில் இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப மாதிரி பயந்துட்டேனே, என்னென்ன இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமானே, சினிமா தானே என்ன இது அப்படின்றது உண்மை தான் தம்பி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கரெக்டாக இங்கே சொல்கிறது.
அது சில நேரத்தில் அது இப்போ ஃபைட்டர்களோ இல்லை ஹீரோக்களோ நேக்க பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. நம்ம புதுசு தானே, நம்ம நீங்களாக இருந்தால் இப்போ கரெக்டாக நேக்கா விழுந்துருவீங்க தம்பி ஹீரோ. ஆமாம், நாங்களே நேக்கா அங்கிட்டு விழுகிறோம், நாங்கள் நேக்கா இன்னொரு ஆளை தள்ளிவிட்டு நாங்கள் நின்றுக்குறோம் அப்படின்றாப்புல. அதனால் தம்பி எனக்கு மேக்சிமம் இந்த படத்துக்கான எனக்கு ஜீப் டிரைவர் டூப்பு, வண்டி ஓட்டமாக டூப்புக்கு ஒரு ஆள், ஃபைட்ரேஷன் டூப்புக்கு ஒரு ஆள் வச்சுருந்தாங்க படம் ஃபுல்லாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான் டூப்பை பயன்படுத்தலை. ஓ, டூப்பே எங்கேயுமே பயன்படுத்தலை. இதை நான் கெட்ட இதாக நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், தேவைப்படாத நான் பண்ணி நம்பிக்கை இருந்துச்சு இதுக்கும் பண்ணல. அது ஓகே, அது கரெக்டாக லேண்ட் ஆக முடியல என்னால், அது ரொம்ப கைட்டில் இருந்து குறிச்சு லேண்ட் ஆக முடியாது, பட் ஒன்றும் ஆகலை அந்த நேரத்தில். அடுத்தடுத்து பண்ணுற சாத்தில் நிறைய அடிபட்டுருச்சு, எனக்குள்ள நிறைய பேர்த்துக்கு அடிபட்டுருச்சு. அங்கே ஹாஸ்பிட்டல் எப்படி சார், அந்த மலை கிராமம் இல்லை, ஒரு பூம்பாறையிலேருந்து தள்ளி ஒரு சிட்டுக்குள்ளே போனப்போ ஒரு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் டாக்டர் அவர் தான் பார்த்து அவர் பேர் விட தெரியல, நல்ல மனிதர், டிச்சியும் போட்டுவோன்னா வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் திருப்பி அந்த சாட் நடிக்கணும் சூழல் இருந்துச்சு. ஓ, திரும்பி அப்படியே வந்துட்டீங்க? ஆமாம்மா, அவர் பேர் இருக்காங்க, ஏதாவது ஒன்று திருப்பி முடியலன்னா பேக்கப்பில் ஆகுமா, இதாக பேக்கப்பே ஆக முடியாது, பேக்கப்னால் என்ன ஆகுது ப்ரொடியூசருக்கு. ஸோ அப்போ டேரக்டர்கிட்ட நான் அதிகமாக காட்டிக்கிறவே இல்லை, அவருக்கு தெரியும் தையப்பட்டு தெரியும், பட் ரெஸ்ட் எடுங்க சூரியனா சொன்னார், இல்லைன்னா நான் பண்ணிடுவேனே அப்படின்னு திருப்பி அதை பண்ணி திருப்பி மேலேருந்து கீழே குதிச்சு குதிச்சு திருப்பி அந்த தையல் பிரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த படத்தில் பார்க்குறப்ப அத்தனை பேரோட உழைப்பு தெரியும் நீங்கள், அது படத்துலேயே ஒரு மெயின் ஏரியா, அது லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் படம் அப்படி இருக்கும். அது கிளைமேக்ஸு ஒரு 15 நாள் ஷூட் பண்ணாங்க, ஒரு அதுக்கு மட்டும் 5-6 நாள் ரிஹர்சல் பண்ணாங்க அப்படின்னு, அது ரொம்ப அந்த கிளைமேக்ஸ் எப்படி சார் அது? அது நான் சொல்கிறது, இது 5 நாளைக்கு மேலே டோட்டலாக ஒரு லாஸ்ட் ஒரு 30-40 நிமிஷம் படமே வந்து கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும். குறிப்பிட்ட அந்த லாஸ்ட் இடத்த நீங்கள் சொன்ன அந்த ஒரு 5 நாள்ன்றது அந்த லொக்கேஷன் வந்து பூரா இவ்வளோதான் இருக்குது அந்த பாதை, இதுக்குள்ளே தான் ஒரு வாத்தியார் டீம் ஓடுவாங்க, போலீஸ் டீம் உள்ளே ஓடும் இறங்கணும் ஓடணும், சின்ன 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 சந்து வீட்டுக்குள்ளே போய் பாம்பே வீடு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க போயிட்டு டக்கு திரும்பினா கூட டம்மு டம்மு எல்லாமே இடிச்சுக்கிருவோம், அந்த சந்துக்குள்ளே ஓடணும், அந்த சந்துக்குள்ளே நம்ம ஓடுறப்ப பின்னாடி கேமரா தூக்கிட்டு ஓடியாருவாங்க. அது எப்படின்னா அந்த ஃபாரின் கேமராமேன், நம்ம ஆட்களும் கேமரா நிறையா இருக்குது ஆப்ரேட் பண்ணுவாங்க கிம்பலில், அந்த கேமரா உடம்பு ஃபுல்ல கேமரா கட்டி ஓடியாருவாங்க. ஆமாம், இது எல்லாமே மலை வேற பேஞ்சிட்டு இருக்கு, லைட்டாக வலிக்கு ஒருத்தர் விழுந்தாலும் பின்னாடி ஒரு 100 பேர் விழுந்துருவேன், ரொம்ப கடினமானதான், பட் யாருக்கும் இது இல்லை. அதையும் தாண்டி இந்த படத்துக்குள்ளே சில மனசுக்கு ஜீனிக்க முடியாத சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ அது அந்த குடும்பத்துக்கு அந்த இறைவன் தான் அந்த அண்ணனோட ஃபேமிலியை காப்பாற்றணும். செட்டில் வெற்றிமாறன் சார் ரொம்ப கோவப்படுவார், கோபமாக இருப்பார், அவரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, செம ஜாலியாக நல்லா பேசுவார். அப்போலாம் எங் அதே எந்த இடத்துலையுமே அவர் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தப்பாக இருப்ப திட்ட சாஜன் தானே, ஒரு வண்டி விட்டு போகிறேன்னு டக்குன்னு பாலை ஒரு செகண்டில் வந்து பாலை ஏறாமல் டக்குன்னு லெஃப்ட்டில் போயிட்டோம்னா அப்புறம் நிறைய இடம் சுற்றி வர வேண்டியிருக்கு. அப்போ டக்குனு ஓனர் நான் சொல்லுவான், ஏய் நல்லா இடம் வந்த ஏன்டா அப்படி பண்ணுறது, வந்து ஒரு 2 வார்த்தை தான் செய்வான், ஏன் பார்க்க மாட்டேன் நீ ஏ அப்போ அப்போ சிக்னல் பார்க்க வேண்டாம் பண்ணுற, நீ டிரைவர் தானே ஏ இதை பார்க்கலாம்ல என்னடா நீ ஏ அப்படி அன்பாக திட்ட இல்லையா, அந்த மாதிரி தான் ஷூட்டிங் தப்பு பண்ணப்போ யார் தான் திட்ட மாட்டான், அவர் கோபத்தை வெளிப்படுத்தாரு செய்வார். அடுத்த செகண்டை மறந்துட்டு அவங்ககிட்டே பயங்கரமாக காமன் விஷயத்தை ஒரு விஷயத்தை சொல்லி அவங்ககிட்ட ஐடியா கேட்டுகிட்டு இருப்பார், அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணும்போது அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறியிருப்பீங்க. ஸோ ஒரு காவல்துறையில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குங்கிறத உங்களால் உணர முடிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் கரோனா டைமில் கூட போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்க்கெல்லாம் வாழ்த்திருச்சிருந்தீங்க. ஸோ முன்னாடியிருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸோட அந்த கஷ்டம் அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அது இந்த இந்த கேரக்டர் நடிக்கும்போது அது உங்களுக்கு உணர முடிஞ்சதா ஃபுல்லாக? கண்டிப்பாக. இன்னொன்று, காவல்துறை இருக்கிறது எவ்வளோ பெரிய கடினமானன்றது, அது எவ்வளோ அது நமக்கு பெருமையாக இருக்கோ, உண்மைக்கு எவ்வளோ பேர் படிச்சுட்டு எத்தனையோ துறையை சார்ந்தப்போ காவல்துறை துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறது உனக்கு பெரிய விஷயம் இல்லையா, அதுதான் அது வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கடினமான ஒன்று அந்த படம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். போலீஸுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், போலீஸுகளுக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும், ஆனால் மொத்தத்தில் போலீஸுக்கு எவ்வளோ கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி வந்து தான் நினச்சா கூட பண்ண முடியாது, ஒரு விஷயம் நினைக்க நினைப்பாங்க, ஆனால் அவங்க நினச்சி அவங்க நல்ல விஷயத்தை நினச்சா கூட பண்ண முடியாத சூழல் இருக்கும் அவங்க சூழல். இப்போது அவங்க அவங்களுக்கு கடினம் எப்படி இருக்கும், அவங்க உழைப்பு எப்படி இருக்கும்னு என்ன உணர முடிஞ்சதில்லை. விடுதலைக்கு அப்புறம்
தொடர்ந்து நாயகன் கதாபாத்திரத்திலையும் நடிக்கலாம் அப்படின்ட்டு, இல்லை காமெடி கேரக்டர் வந்தாலுமே அதை நம்ம யூஸ் பண்ணலாம், ரெண்டு ட்ராக்லேயும் போகலாம். நடிகனாக இருக்குங்க அவள் தான், அவ்வளோதான். எந்த கேரக்டர் வந்தாலும் நான் பண்ணுறேன். ஓகே, திரும்பியும் பொன்றாம் சிவகார்த்திகேயன் சூரி இவங்களோட கூட்டணியில் ஒரு படம் எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக நடந்தால் அதை விட சந்தோஷம், இது மேலே நடக்கும்னு நம்புகிறேன். கோட்டுக்காளி அந்த படத்தோட அந்த ஒரு கோட்டுக்காளி கோட்டுக்காளி அந்த கிளிம்ஸ் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு அந்த அந்த ஆக்டிங்கு, அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் அந்த படத்தும். அது அதுக்குள்ளே எப்படி போனீங்க? அது இல்லை, அது அந்த கூழாங்கல் படத்தை இயக்குன தம்பி இவர் வினோத்ராஜ், நயன்தாரா மேம் ருக்னேஷி வந்து அந்த படம் தயாரிச்சிருப்பாங்க. அதை பல விருதுகளை வாங்குச்சு, ஆஸ்காருடைய நாமினேஷன் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஒரு படம், அப்படி ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் வினோத்ராஜ். ஒரு அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசர், தம்பி ப்ரொடியூசரு, நான் நடிச்சிருக்கேன், கதையை நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு படம் அதுவும். அடுத்தடுத்து என்ன சப்ஜெக்ட் சார் இருக்குது? இதுக்கு அடுத்தன ஒரு 4-5 படங்கள் இருக்குது. ஆமாம், அடுத்தடுத்த படம் நினைக்கிறேன், இன்னும் எல்லாமே கமிட்டில் இருக்குது. அடுத்து 7 மலை 7 கடல் டாக்டர் ராமன் படம் இருக்குது, சுரேஷ் காமாஜி என்ன தயாரிப்பில், அது ஒரு செம ஒரு வேறு மாதிரி இருக்குது அந்த படமும். ஆமாம் ஆமாம், அதே இப்போ விடுதலை, ராமன் படம், கொட்டுக்காளி இருக்குது, அப்புறம் அமீரன் படத்தில் ஒன்று ஒன்று பண்ணுறேன், அமீரன் இயக்கத்தில் சார் அற்புதமாக இருக்க அதுவும் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் மாவீரன் ப்ரொடியூசர் அருண் விஸ்வா ஒன்று இதில் ஹாட் ஸ்டாரில் ஒரு படம் கம்மிட்டாக இருக்கிறேன். ஓகே, ஆமாம், அவர் விக்ரம் சுமார் இயக்குனர், சூப்பர் சார். அப்புறமே துரே செந்தில்குமார் சார் இதுலேயும் ஒன்று இருக்கு போயிட்டுருக்குது. இப்போ நீங்கள் சினிமாக்குள்ளே வரும்போது ஒரு காமெடி ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருக்கீங்களா, இல்லை ஓகே நம்ம வந்து இதில் முதல் சினிமாவுக்குள்ளே போயிட மாட்டோமான்னு நினச்சிருந்தேன். இதில் ஹீரோ வரி ரொம்ப சினிமா தலையை காட்டுமான்னு யோசித்தேன். அப்போ தலையை காட்டின, கையை காட்டின, காலை காட்டினா, அப்புறம் தலையை காட்டினேன். அப்புறம் காமெடியை நான் நம்ம என்ன முயற்சி பண்ணோமோ நம்ம உழைப்பை போட்டோம், அதுக்கான அங்கேயும் நமக்கு. இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இவ்வளோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் வெற்றிமாறன் சாரோட படத்துக்கு அப்படிங்கிறது? அது ஸோ முழுமையாக என்னை நம்புனேன், அதுக்கான உழைப்பை போட்டேன், அதுக்கான உழைப்புக்கான நியாயமாக இருந்திருக்கேன், அதுக்கான உழைப்பை போட்டிருக்கேன். அது என்னை ஒரு தூரம் அந்த கலைத்தாயி இயக்குனர் தயாரிப்பில் அந்த ரசிகர்கள் எல்லாருமே என்னை கூட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே ஆரம்பித்து வந்து இன்றைக்கி இங்கே வந்து ஒரு கதை நாயனை அவங்க முன்னாடி உட்கார்றது வந்து அதே இல்லை, எல்லாம் இறைவனோட ஆசீர்வாதம் தான். பட் நம்மளை நம்பி உழைப்பு இருந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது நம்ம எங்கே நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளை கூட்டி பண்ணி விட்டுரும் நான் நம்புகிறேன். அதுக்கு தகுதியான நம்மளை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், தகுதியை வளர்த்தா நம்ம இடத்துக்கு கண்டிப்பாக. ஓகே சார், வாழ்த்துக்கள். நன்றி சார், தேங்க்யூ.